எனது பெயர் ஆரோக்கியசாமி. எனது மகன் பெயர் அரவிந்த் கிறிஸ்டி. நான் ஒரு தனியார் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறேன். என் பையனுக்கு வயசு இப்போ 23. பிறந்ததிலிருந்து பேச மாட்டான். அதாவது பல்வேறு வகையான துன்பங்கள் சொல்லணும்னாக்க இன்றைக்கி நாள் பூராமே பத்தாது. 2011 2017-16 வரலையும் பட்ட துன்பங்கள் என்னன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டான். ஃபிட்ஸு வந்துடும். பிடிக்கிறதுக்கு சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க, 4 பேர் 5 பேர் பிடிப்பாங்க, ஆனால் அப்படியே டப்புனும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனால் அதே நிலைமை 4 பேர் 5 பேர் பிடிச்சாலும் உண்மையிலேயே அப்படியே தூக்கி எறிஞ்சிருவான். அழகாக தூக்கி எறிஞ்சிருவான். பல்ல கடித்தானா அப்படியே ரத்தம் அப்படியே கடகடன்னு வரும். சட்டை கிட்டத்தட்ட ஒரு 15-20 சட்டை இருக்கும். எல்லாத்தையும் அப்படியே கிழிச்சு எறிஞ்சிருவான். பட்டனை கடித்தானா அப்படியே தெரித்து ஓடிடும். பக்கத்தில் ஹைஸ்கூல் இருக்குது, அரசு மேல்நிலைப் பள்ளி, கிட்டத்தட்ட 1500 மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த ஃபிட்ஸு வர்ற நேரத்தில் படுத்து அப்படியே உருண்டானா அப்படியே கை கால் எல்லாம் ரத்தம் வரும். இப்போ அடித்து எல்லாத்தையும் அடித்து போட்டுருவோம். அதாவது வேதனைகள்ங்கிறது சொல்ல முடியாத வேதனை. காலையில் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா பயங்கரமான தலைவலி, அவ்வளோ தலைவலியாக பயங்கரமாக அழுவோம். இப்போ அழுவுறதை பார்த்து எல்லாத்துக்கும் அழுக வரும். அதே போல் தூக்கம், இரவு முழுசும் தூங்க மாட்டான். பார்த்தீங்கன்னா 4 டோஸ் போடுவோம். 4 மாத்திரை, காலையில் 2, மதியானம் 1, திரும்ப சாயந்தரம் 1, தூக்கம் வரலன்னா. அப்படி போட்டாலும் 11 மணி 12 மணி ஆகும். அந்த அளவுக்கெல்லாம் இருந்து டிவியில் பார்த்து சாரை பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் இறை நம்பிக்கையோடு வந்தேன். வந்த புதுசுலையும் மொதல் ட்ரீட்மெண்ட்டில் பார்க்க முடியாமல் அவ்வளோ வேதனையோடு போனேன். அதுக்கப்புறம் திரும்ப போன ஏப்ரலில், 2016 ஏப்ரலில் சாரை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் பார்த்து தான் ஆகணும், நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிக்கவே மாட்டேன்ட்டேன். அதுக்கப்புறம் சாரு எஸ்ன்னு போட்டதுக்கப்புறம் தான் ஈரோட்டில் போய் 4 நாள் சிகிச்சை எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலேருந்தே படிப்படியாக தலைவலி குறைய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா அவ்வளோ தலைவலி, அந்த தலைவலி வந்துச்சுனாலே டென்ஷன் ஆயிடுவோம். அடித்து போட்டுருவோம், எல்லாத்தையும் அடித்து போட்டுருவோம். கட்டி போட்டோம்னா கயிறெல்லாம் அறுத்துருவோம். சரியாக காது சுத்தமாக கேட்காது. வண்டி வாகனங்கள் போயிட்டே இருந்துச்சுன்னா அப்படியே நடு ரோட்லேயே நின்றுட்டுருப்போம். இப்போ சார்ட்டை சிகிச்சை பார்த்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேசுகிறது காதில் கேட்கும், ஆனால் சாதாரணமாக பேசணும்னா கேட்காது. இப்போ மைக்கில் பேசுகிறதெல்லாம் கேட்கும். அதே போல் வயிற்று வலி, பயங்கரமான வயிற்று வலி, அந்த வயிற்று வலியும் இப்போ சார்ட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் அதுவும் குறைஞ்சிருச்சு. நான் வந்து சாரை 100% நம்புகிறேன்னா என் மகன் 200% நம்புகிறோம். காலையில் குளித்து முடித்தவனையும் முதல்ல கரெக்டாக 7:30 அந்த டிவியை தான் பார்ப்போம். சாரை பார்த்தானா அவ்வளோ சந்தோஷம். சாப்பிட்றது இட்லி இட்லியெலாம் தூக்கி எறிஞ்சிடும், அவங்க அம்மா கொடுப்பாங்க, தூக்கி எறிஞ்சிட்டு உடனே சாரை பார்த்துட்டு கை தட்டி அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா சார் மேலே வந்து காலையில் குளித்தவனையுமே சாரை வந்து சீடி கொடுத்துருக்காங்க. அந்த சீடியை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்ப்போம். அதே போல் கண்டவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போய் இந்த அம்மா கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்கன்னா எலுமிச்சி மரத்தை பிடிச்சி கண்ணில் விட்டாங்க. கண்ணில் விட்டு ரொம்ப நாளாக கண் தெரியல. அப்போல்லாம் நாங்கள் பட்ட அவஸ்தை யாருக்கும் தெரியாது. அப்படியே போயிட்டே இருப்பான், திடீர்னு போய் செவுத்தில் இடிப்போம். இடித்த உடனே அப்புறம் தான் டக்குன்னு தெரியும் செவுத்தில் இடிச்சிட்டோமே அப்படின்னு. அப்புறம் சார் வந்து கண்ணுக்கு அந்த டிராப்ஸ் கொடுத்தாங்க, காதுக்கு டிராப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிராப்ஸை போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியுது. அதே போல் காதும் இப்போ நல்லா கேட்குது. அதுபோல் அந்த ஃபிட்ஸ் வர்றது சுத்தமாக இப்போ இந்த 2 மாதமாக வரவே இல்லை, கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. அதுபோல் ஏகப்பட்ட பிரச்சனை, அது சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதான் அந்த சீலா மேடம் வந்து சாரோட அந்த காலண்டர் கொடுத்தாங்க, ஒரு 6-7 காலண்டர் கொடுத்தாங்க. நிறைய கடைகளுக்கு போய் எல்லாம் கொடுத்தேன். சார் இவ்வளோ பெரிய காலண்டர் எப்படி சார் அப்படின்னு பார்த்தா, அப்புறம் சாரை பார்த்தோன்னே அவ்வளோ பெருமைப்பட்டாங்க. அந்த சாரை ஃபஸ்ட்டு கும்பிடுவான் குளித்தோடனே, அதுக்கப்புறம் தான் அந்த கடவுளையே கும்பிடுவோம். அந்த அளவுக்கு சாரை கடவுளாக தான் நினச்சிட்ருக்கேன் நானும். சார் வந்து கடவுள் வடிவத்தில் அவர் வந்து அனுப்பியவராக தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து நம்பிக்கை வைங்க, கட்டாயம் 100%க்கு 100% கட்டாயம் நல்லதே நடக்கும். நம்புங்க, நம்புனீங்கன்னா தான் நடக்கும். சார் சொல்கிற மாதிரி மருந்தும் மாத்திரையும் நிச்சயமாக குணப்படுத்தாது. நம்மகிட்ட இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள், தீய சக்திகள் எல்லாத்தையும் எடுத்துருங்க, நிச்சயமாக குணம் கிடைக்கும். என் பையனுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா 90%க்கு மேலே வந்துருச்சு. இன்னும் ஒரு 10%, அது சார் சொல்லியிருக்காங்க, இன்னும் 2 மாதத்தில் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மருத்துவரை நம்ம பெற்றதுக்கு முதல்ல இறைவனுக்கு தான் எல்லோரும் நன்றி சொல்லணும். எந்த எக்ஸ்ரே எத்தனை பல கோடி லட்சங்கள் பல லட்சங்கள் பல கோடிகள் கொடுத்து மிஷின் இருந்தாலும் அதிலெல்லாம் தெரியாத விஷயங்கள் நம்ம சாரு சாரோட விரல்களுக்கு
அந்த அற்புதமான சக்தியையும் ஆற்றலையும் கடவுள் கொடுத்துருக்காரு. சார் வந்து எவ்வளோ நேரம் பார்ப்பார் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு செகண்ட் அல்லது ரெண்டு செகண்ட் தான் பார்ப்பார் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் ரெண்டு செகண்ட் தான் பார்ப்பாரா அப்படின்னு எல்லாமே சொல்லிடுவாரா, நீங்கள் எதையுமே சொல்ல வேண்டாம், சார் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு இறைவன் எத்தனை, அதாவது நம்ம முடி போல் இரத்த நாளங்கள் இருக்கும், அந்த இரத்த நாளங்கள் கட்டாயம் அந்த எவ்வளோ பெரிய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருந்தாலும் அந்த மிஷினில் தெரியாத அந்த சக்தி வந்து சாருடைய கைகளுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறத நினச்சி நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். அந்த சக்தியை கொடுத்ததற்காக மீண்டும் எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றி கூறி எனக்கு இதுவரை பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி உங்களுக்கும் நன்றி கூறி நம்பர் ஒன் மருத்துவர் கிரேட் வர்மகலையாசன் அவர்களுக்கு, திருமிகு நவீன் பாலாஜி சார் அவர்களுக்கு நன்றி வணக்கம்.